வணக்கம் நண்பா, திருக்குறள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று மூன்றாவது திருக்குறள், மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடூடி வாழ்வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, அன்பரின் அகமாகிய மலரின் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை புரிந்து நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். அதாவது நமது கடவுள், அது இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதத்தவராக இருந்தாலும் சரி, அவருடைய திருவடிகளை நம்ம தொட்டு வணங்கி அவரே சரணம்னு நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்பமான வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் இதோட அர்த்தம். இதே மாதிரி நாம் கடவுள் நம்பிக்கையோட வாழ்க்கையை நல்லபடியாக சிறப்பாகவும் ஆரம்பிப்போம். வாழ்க்கை நல்ல மாதிரியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எப்பவுமே எதையுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே கடந்து போயிடும். நம்ம நடந்துக்கிறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஓகேவா? மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். இந்த திருக்குறள் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் நன்றி சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.